So welcome to another video from Civil Engineering Simple Tamil. In this video, we are going to budget la or construction pannu or kitchen. And the kitchen vandu ella amenities um kuduthirukanum. Endha vidha thavarume nadakka koodadhu. Oralukku quality low budget la or kitchen eppadi construct pandradhu abdingiradha indha video la nama paakaporam. Adukku munadi paathina civil engineering mattum low budget house construction material eppadi quality ah check pandradhu. Indha maari civil engineering content ellame namba channel la daily video va release aagidirukku. So namba videos la ungalku theva appdi nenchina நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நாளைக்கு போகிற அந்த ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா ரொம்ப சில யூடியூப் சேனல்ஸ் தான் சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமாக வீடியோ போட்டுட்ருக்காங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு கிச்சன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ கிச்சனுக்காக ஏன் இவ்வளோ ஒரு செப்பரேட் வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் வந்து கரெக்டாக இருந்தாலே பொதுவாகவே எல்லோரும் வீட்லையும் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே இருக்காமல் தான் இருக்கும். ஏன் ரீசன்னால் கிச்சன் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் வந்துட்டு மேக்ஸிமம் இல்லை அவங்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த இடம் கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக அவங்களுக்கு தேவையான அமினிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாலே வீட்டில் பிரச்சனை அப்படிங்கிறதே நடக்காது. ஸோ அந்த கிச்சன் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம கரெக்டாக கான்சியஸாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் எந்த விதமான பிரச்சனையும் வராது. முதல்ல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற சொல்கிறேன். இந்த கவுண்டர் டாப் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் கடப்பாக்கள் கிரனைட் ஏதாவது போட்டுருவோம். ஸோ கவுண்டர் டாப் வந்துட்டு ஹைட்டை வந்து சில இடங்களில் ரொம்பவும் அதிகமாக வச்சிடறாங்க, சில இடங்களில் கம்மியாக வச்சிடறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த கிச்சனை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிச்சனில் எந்த மாதிரிலாம் அந்த கவுண்டர் டாப்போட ஹைட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வென்டிலேட்டர், அந்த வாஷ் பேசன், அதாவது சிங்க், பக்கத்தில் கபோர்டு ஒர்க், இந்த மாதிரிலாம் எப்படி பண்ணியிருக்கோம். வென்டிலேஷனுக்காக இந்த ஜன்னல்லாம் எப்படி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டைல்ஸ்லாம் எப்படி ஓட்டியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவு கம்மியாக ஒரு டீசெண்டான ஒரு பட்ஜெட்டில் ஒரு கிச்சன் அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு ஒரு டாப்பிக்குமே தனித்தனியாக நம்ம எடுத்து பேசலாம். ஸோ முதல்ல இதோட இந்த கவுண்டர் டாப் அண்டு இந்த கபோர்ட்ஸ் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். இந்த கவுண்டர் டாப் அண்ட் கபோர்ட் இது ரெண்டுமே வந்து கிரனைட்டில் பண்ணியிருக்காங்க. இன்னமும் சீப்பாக நம்மளால் செலவை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடப்பாக்கல்ல பண்ணுறது ரொம்ப நல்லது. கடப்பாக்கல்ல பண்ணிவிட்டு அந்த கார்னர் சைட்லாம் பார்த்திங்கன்னா மோல்டிங் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நோசிங் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கடப்பாக்கல் வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் சீப்பான ரேட்டில் கிடைக்கும். இங்கேயும் கிரனைட் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போட்டால் மிச்ச கிரனைட் இருந்தது. ஸோ அந்த கிரனைட்டை இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில தவறுகளும் இருக்கும். இந்த மாதிரி கீழே ஒரு உருண்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது அந்தளவுக்கு பெருசாக போடக்கூடாது. ஏன்னா இந்த கார்னர் சைடில் தண்ணி வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணாங்க. நான் அந்தளவுக்கு போடக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா சிங்குக்கு வந்து ரெண்டு ஓப்பன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்துட்டு மெட்ரோ வாட்டர், ஸோ நல்ல தண்ணி. இன்னொன்று வந்துட்டு வாட்டர் டேங்க், ஸோ அதுதான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி விண்டோ அப்படிங்கிறது நல்லா பெரிய விண்டோ இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ விண்டோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். விண்டோ நீங்கள் எப்போ கிச்சன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் விண்டோ ப்ளஸ் அந்த வென்டிலேட்டர் அந்த ரவுண்டு மாதிரி கொடுத்துருவாங்களோ அந்த இடத்துல வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்கேஸ் உங்களோட கேஸு இல்லை ஏதாவது பொசிங்கி போயிடுச்சு அப்படின்னாலும் அந்த வென்டிலேட்டர் விண்டோ இருக்கும்போது வேஸ்ட்டான அந்த அந்த ஸ்மோக் வந்து வெளியே போகிறது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி கேஸ் லீக் ஆனாலும் வென்டிலேட்டர் போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் முக்கியமான இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். அடுத்து கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹைட் அப்படிங்கிறது 32 இன்ச் கீழேருந்து மேலே இருக்குது. மினிமம் 28 இன்ச் அப்படிங்கிறது அந்த கேப் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் ஒரு கேஸ் சிலிண்டரை நம்மளால் தள்ள முடியும். ஏன்னா லோ பட்ஜெட் ஹவுஸ்க்காக சொல்கிறது இதெல்லாம். அடுத்து இந்த கவுண்டர் டாப்போட சைஸ் பார்த்திங்கன்னா 2 அடிக்கு இருக்கணும். ஸோ அந்த 2 அடியில் இருந்தால் தான் ஒரு கேஸ் அடுப்போ இல்லை ஏதாவது ஒரு காய்கறி நறுக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வச்சு ஈஸியாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு கல் ஒரு செவரு மட்டும் ஏற்றி ஒரு ஹைட் கொடுத்து வைங்க. இன்கேஸ் நீங்கள் வீடு கழுவுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஏதாவது பொருள் வச்சுக்கிட்டால் கூட அது நனையாமல் இருக்கும். சிலிண்டர் ஏதாவது மேலே வச்சுக்கலாம், இல்லைன்னா சிலிண்டர் கீழெல்லாம் துரு பிடிச்சி போயிடும். பொருட்கள் ஏதாவது அரிசி அந்த மாதிரி நீங்கள் இதை வச்சு ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு தண்ணி ஏதாவது படும்போது வீணாக போயிடும். ஸோ ஒரு கல் வந்து ஏற்றி கொடுக்குறது ரொம்ப நல்லது. அதில் அந்த மாதிரி டைல்ஸ் ஒட்டிடலாம். அடுத்து இதோட வால் டைல் நம்ம பார்க்கலாம். வால் டைல் அப்படின்னு பார்க்கும்போது சிலர் வந்து சீலிங் வரைக்கும் ஒட்டிடுறாங்க. அந்தளவுக்கு தேவையில்லை. 3 அடி ஹைட் வரைக்குமே இந்த கவுண்டர் டாப் வந்துடும். அதுக்கு மேலே 4 அடி மட்டும் இந்த மாதிரி நம்ம கிச்சன் வால் டைல் ஒட்டுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி விண்டோவுக்கு வந்துட்டு நார்மலாக வைக்கிறது நல்லது. இன்னொன்று கபோர்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா கிரனைட்லேயே அதை ரெடி பண்ணியிருப்பாங்க. கிரனைட் வந்துட்டு மிச்சம் கிரனைட் வந்ததுனால இந்த மாதிரி கபோர்டு ஒர்க் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடப்பாக்கல் போகிறது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி செல்ஃப் இதெல்லாம் இதில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. செல்ஃபுங்கிறது நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. ஸோ இப்போ சில இடங்கள் அதெல்லாம் பண்ணுறதில்ல. இன்கேஸ் உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் மட்டும் அந்த செல்ஃப் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிங்க்குக்கு வந்துட்டு விண்டோ பக்கத்தில் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ இது இவ்வளோ தான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கிச்சன் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஃப்ளோரிங் வந்து மேட் ஃபினிஷ் ஸ்டைல்ஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லது.
உள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான சில விஷயங்கள்லாம் நம்ம ஹெவி வோல்டேஜில் யூஸ் பண்ணுவோம்ல, கிரைண்டர், மிக்சி, இந்த மாதிரியான கேபிள்ஸ், இதெல்லாமே வந்துட்டு கேஸ் அடுப்பு நம்ம எங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அதில் இருந்து ஒரு இருக்கையிலேயே கொஞ்சம் தள்ளி பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொம்பவும் நெருக்கமாக நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது. கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுங்கள், அதுலேருந்து ஒரு 5-6 அடி தள்ளி இந்த பிளக் பாயிண்ட்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் லோ பட்ஜெட்டில் நம்மளால் கிச்சன் அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ கிச்சன் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட வாட்ஸ்அப் காண்டாக்டில் இருக்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தான் வீட்டில் பாதி பிரச்சனையே நடக்காது, கரெக்டாக நீங்கள் கிச்சன் அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.